ஹலோ யூவர்ஸ், எல்லாருக்கும் நமஸ்காரம். இப்போ இன்றைக்கி வந்து 2023 கிறிஸ்மஸ் டே. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் யூ. என்ன இப்போது இந்த வீடியோவில் பேச போகிறேன், என்ன வார்த்தை காமிச்சிக்கிட்டுருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்க. இது என்னென்னா, இப்போது வெக்கேஷன் டைம், அப்படியே தேனி பக்கம் வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீரமாண்டி பக்கம் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வில்லேஜ் சைடு போகும்போது, எஸ்பெஷலி இந்த மாதிரி நல்ல வாட்டர் செழுமான இடத்துல இந்த மாதிரி வாத்துங்க வந்து அப்படியே விட்டு வச்சுருப்பாங்க, அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். மெயினாக என்ன மெசேஜ் இதில்னா, வாத்து வந்து எல்லா சமயத்துலேயும் வந்து இந்த மாதிரி நெல் இருக்கிற இடத்துல விட முடியாது. அந்த நெல் வெள்ளாமல் வந்து பண்ணிகிட்ருப்பாங்க, எல்லாம் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த எடுத்துகிட்ட பிறகு மிச்சம் நெல் வந்து அந்த நிலத்திலே இருக்கும், ப்ளஸ் தண்ணியும் இருக்கும் அதில். அந்த சமயத்தில் தான் வந்து இந்த வாத்து வளர்க்குறவங்க வந்து இது மாதிரி விட்டுட்டு, சரி அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இங்கேயே வந்து இங்கே டென்ட் மாதிரி, இங்கே ஒரு லாங்கில் ஒரு ப்ளூ கலரில் டென்ட்டு தெரியுது இல்லையா, அதில் வந்து அவங்க இருப்பாங்க. அவங்க வாத்து கூட்டம் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி விட்டுட்டு அதில் சாப்பாடுக்கு அது ரெடி பண்ணிவிடுவாங்க. மோஸ்ட்லி இது வந்து எக் வைக்கிற சீசனுக்கு வந்துடும் இதெல்லாம். இதோட லைஃப் சைக்கிளே இப்போ காமிச்சிட்டு இருக்கிற வாத்து வந்து ஒரு 2-3 இயர்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும் போல். ஸோ பெரும்பாலான வாத்து வந்து இதில் ஒரு 3-4 மாதத்துலேயே வந்து முட்டை வைக்கிற சீசனுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக விட்டு இயற்கையான சூழ்நிலையில் இந்த மாதிரி வளர்ந்து வந்தால் தான் அதுக்கு நல்லா ஒரு எதிர்ப்பு சக்தியும் இருக்கும் போல், ப்ளஸ் அந்த எக்கு வைக்கிற கெப்பாசிட்டியும் வந்து நல்லா இருக்கும் போல். ஒரு சிலருக்குலாம் கொட்டையை அந்த மாதிரி அவங்களாம் ஆர்டிஃபிஷியலாக வளர்த்து வச்சியும் பண்ணுறாங்க, பட் அதை விட இது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு மெத்தடு. இப்படி தான் வந்து காலங்காலமாக இருக்குது. இதுவும் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இந்த மாதிரி இதுவும் வந்து சீதோசனையில் இல்லாதனால இந்த மாதிரி ஆளுங்களையும் அந்தளவுக்கு வந்து பார்க்க முடியல. இந்த மாதிரி தேனி இந்த மாதிரி இடத்துல விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. இங்கே அப்படியே நீங்கள் லாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதெல்லாம் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதிங்க. அங்கே பேக் சைடு தெரிகிறதெல்லாம் வந்து மூணார் ஹில்ஸு, அப்புறம் குரங்கணி ஹில்ஸு, இதெல்லாம் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஏதாவது குவரிஸ்னால் இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.